அவரோட பாடிடுங்க. பல்லவி ஃபர்ஸ்ட் 1 2 3 4 சய No, 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 no,
Sa
சீத சாகரம் சாகரம் விபோம் Prabhu
Sagar, 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 Sagar,
Bye.
भजन हो श्रुत जन पो Shama Nagara
Yeah.
Prabhu Sagar
Sadhu Janavana Shri Desa
the
கம்போசிஷன் கிடையாது இதில் இல்லையா. இவர் இது ஒன்று போடலைன்னா இந்த அளவு கூட பண்ணலாம். பாண்ட பாடின பாடலாம் இருக்கா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறோம். அவ்வளவு பிரமாதமாக இதில் சேஷகோபாலன் சார் இதில் என்ன ஆர்டிபி பாடிப்பேன். அப்பா சோமசுந்தரேஸ்வர பிரிய வாம பாகேஷ்வர், இனி அப்படிலாம் வந்து நினச்சி பார்க்க முடியாது. அப்படி ஒரு ராகம் ஃப்ளாஷ் பாடிட்டு அப்படி ஒரு சகாப்தமே எழுதிவிட்டார் அவர். இப்படி தான் ரெஃபரன்ஸ் எங்கேயும் போய் எல்லாம் இங்கே எனி ரெஃபரன்ஸ் வான் அங்கே தான் எனக்கு எப்போ எடுக்க முடியும். அப்படி பாடியிருக்கார் அதில். அப்போ கம்போசிஷன் இல்லாதனால என்ன இருக்குன்னா தேட போயிட்டுருக்கு அதோட சமாச்சாரங்கள் எங்கே இருக்குன்னு. இப்போ திருப்பூர் இருக்கிற சின்னதாக முடிஞ்சிடும். அது பழைய நாளில் வாசி அந்த நாடி தேடி திருப்பூழை வந்து அவள் பாகேஸ்வரில் பண்ணுவாங்க. பழைய நாளில் ஏகே சிவாலெலாம் வாசிப்பான். ரொம்ப அழகாக இருக்கும் திருப்பூழ். அதை இதில் பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்கேன். இந்த தரங்கம் கூட ஒன்று இருக்கு. அதுதான் கோவிந்த மிக. ஆமாம் ஆமாம் கோபிகா. கோவிந்த மிக கோபிகா நந்த கந்தம் சரணந்த. யார் டிஎம்டி சார் பண்ணியிருக்காரா யார் பண்ணது தெரியல. எனக்கும் தெரியல. ஸோ
இது என்ன ரீசன் என்ன? அப்போ ஒரு ராக டெவலப்மெண்ட்டுக்கு கிருதி தேவைப்படுறது, இல்லாட்டா பண்ண முடியாது. ஏன்னா இது ஹிந்துஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வந்த ராகம். ஆமாம்மா சீமா, இது என்ன இப்போ ஆறாவணும் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறோம், சகா பஜா நீ சரி இதை வச்சு எப்படி பாட முடியும்? இப்போ புரியுது, ஆறவன ஆவணம் மட்டும் கிடையாதுங்கிறது, அந்த ஸ்கேலை வச்சுட்டு பாட முடியாது. இப்போ பாவங்கள் இன்வால்வ் ஆகுது, பாவங்கள் வேணும்னா கீர்த்தனை தெரியணும். சரி, எதுவுமே இல்லைன்னா பெரிவா பாடுறதா கேட்கணும். எல்லாத்துக்கும் அதுதான் மெயின். அதை கேட்டுட்டும் அது சரி தோன்று அதில் அதை வச்சு ராகம் பாட முடியாது, பாட முடியாது. இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ மில்லெல்லாம் வந்து தில்லால வந்து தோடியில் இருக்கு, பூர்ண செஞ்சிருக்கா கரெக்ட். என்ன அப்பா அழகா இவர் கொண்டு அடுத்தது இவர் மாற்றினார் எல்லாத்தையும். உள்ள வர வர அதுல ஒரு என்ன இந்த இதெல்லாம் தெரியாம போயிடும். இப்ப பாகேஸ்வரில் இப்ப இது ஒரு கீர்த்தனை இருக்கு, லால்குடி சார் தில்லானா அப்படி இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் அது ஒரு பெரிய இது. இல்லாட்ட யாராவது பண்ணலன்னா எப்படி தெரியும்? இப்போ நிச்சயமாக வந்து பட்டம் சுப்பிரமணியரோ இல்லை வந்து பூச்சிக்காரோ இதில் பண்ணலாமா பார்க்கல. இதாமா ஐ மீன் அவள் இதை இதில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, அவள் பண்ணினது எல்லாம் நிஜமாகவே இல்லை. ஆமாம் ஹெவி ராகாஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு தோடியில் போய் தில்லானா பண்ணியிருக்காங்கன்னா இல்லை எவ்வளோ பெரிய வர்ணங்கள் தில்லானா கீர்த்தனை எல்லாமே இருக்குது தோடியில். அதாவது ஒரு ராகம் அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கம்போசிஷன்லாம் எல்லாமே தோடி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு வர்ணம் பாடலாம், சின்ன வர்ணம் பாடலாம், பெரிய வர்ணம் பாடலாம். என்ன ஸோ இந்த மாதிரி வந்து இவெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அஃப்கோர்ஸ் சேட்டோபால சார் நிறைய பேர் கை ஓப்பனர், சும்மா அவர் பாடியிருக்கிறது இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு ராகம் பாப்பாப்பா அதை பார்த்து எம்டிஆர் சார் வந்து அவர் ஒரு இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவர் இப்படியே ஒரு கீர்த்தனையே பண்ணிட்டார். எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம அது சார் வந்து அந்த இதை பண்ணுவார், அந்த கேதாரம் அந்த எல்லாரும் பாடுவாள் தியாகராஜா நம்ம அந்த இதுக்கு பஞ்சரத்னத்துக்கு முன்னாடி எவ்வளோ பிரமாதமாக நிறைஞ்சு போய் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக எலிகண்டாக இருக்கும். ஆ இல்லை ஒன்றே ஒரு சொல்லணும், இதில் வந்து இப்போ வந்து ஸ்டேடியம்ங்கிறதுனால பாட வேண்டியவங்கள முதல்ல உள்ளாரில் நின்று பார்த்தோம், அதே எஃபெக்டிவ் இல்லை. வேண்டிய நாளைக்கு ஓடியதில் சைடில் அந்த சைடில் பாப்பா நடுவில் இருக்கணும். ஆமாம் அங்கே ஒரு மைக் அமைச்சு திடீர்னு இருந்து பாட ஆரம்பித்த உடனே முதல்ல திருச்சி சங்கரன் பார்த்தா. ஆமாம் ஆமாம் உடனே ஓ அடுத்து ஆமாம் 2017 ஐயோ ஐயோ அதை கேட்டுட்டு ஆமாம் பாலாஜி 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 அப்பாவுடைய ஐயோ இல்லை பெரியவாள் நம்ம கொடுக்கலாம் எப்படிப்பா தெரியும் நமக்கு எப்படி ஒரு அழகா ஒரு இது அவருக்கு தோணி இருக்க இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன். அந்த இந்த இதுவே சொல்ல நேற்று கூட நம்ம பார்த்தோம் நீலகண்டம் கேட்கணும் அவர்கிட்ட, நீலகண்டம் பஜேகம் சான்ஸே இல்லை. ஆ அவர் அதை கொஞ்சம் அப்படியே வந்து அதை எப்படி சொல்கிறது அதை அதாவது நினச்சி நினச்சி அதை பாடிட்டே இருப்பது ராகம். அது அது தெரியும், அந்த கீர்த்தனில் பாடும்போது தெரியும். அவர் இப்போ அழக கொஞ்சமாக ராகம் பாடு இதுக்குன்னு வளைச்சி கட்டின்னு பா இதை வேண்டாம் அது அது ஃப்ளோவில் போடணுமே தவிர்த்து டயத்தை பார்த்துட்டு ஓ இந்த 10 மினிட்ஸ் ப்ராஜெக்ட் இது இதை பிடிக்கணுன்னா
நிறைய ஸ்ரீரஞ்சரி வந்து நிற்கும். அப்போ என்ன சொல்கிறதுன்னா, இதை பாட அதை பாடுன்னு சொல்லுவான். அதுக்கு தான் ஸ்ரீரஞ்சரியை பாடு, இதை கொஞ்சமாக பாடு. என்ன பாடுபடுத்து ஓகே, ஒரே ஒருத்தர் ஃபுல்லாக பாடிட்டு ஓகே போல இருக்கும். Shiva Sai.
சாகர சயன விபோ பிரபோ Yeah.
என்ன சார் அது இல்லை அது ஒரு டீட்டெயிலாக வாழ்க்கும் புரிஞ்சிருக்கணும் நிச்சயமாக எப்படி பண்ணியிருக்கார் அவர் ஆக்சுவலி நேற்றுக்கு தப்பாக சொல்லிட்டேன் நவரோஸும் குறிஞ்சி நான் செஞ்ச ஒரு டீம் வயலில் இல்லை அதுவும் வரும் குறிஞ்சி ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ரொம்ப க்ளோஸ் க்ளோசஸ்ட் இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம அதை அந்த ராக பாவங்களில் தான் எடுத்துன்னு போனது வாங்க வேறு எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறது ஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியாது குறிஞ்சி வந்து அதுக்கு தான் அந்த கீர்த்தனையை பாடம் பண்ணணும் அதில் பண்ணினா தான் நமக்கு அந்த கீர்த்தனை பாடம் பண்ணிட்ட உடனே ராகம் புரியாது அது பாடம் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து புரியும் பாட 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 ஓஹோ இப்படி இருக்குது நம்மளுக்கே அது ஆட்டோமேட்டிக் அப்படி தான் வரணும் அது கரெக்ட் இப்படி தான் அமைச்சுக்கணுங்கிறது அதுக்கப்புறம் தான் வரும் அது பாட பாட தான் வரும் இல்லாட்டா தெரியாது ஆமாம் ஸ்ரீ வேணுகோபாலை பாடம் பண்ணினா இப்படி பாடிக்கலாம் எம்டிஆர் எம்எல்ஏ அம்மா ரொம்ப நாள் பாடிக்கலாம் எல்லாரும் பாடிக்கலாம் இதில் என்னன்னு கேட்டால் ஆ இல்லை பிள்ளை ஸ்ரீ வேணுகோபாலை வந்து அவர் எப்படி தாளமும் பாரு மிஸ்ர ஜம்பை அதில் உட்கார வச்சு அதை ரொம்ப ஒரு எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் இல்லையா ராகம் ராகம் சுலபம் கிடையாது தாளம் சுலபம் கிடையாது லாங்குவேஜு மூணு அதில் அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா அது ஒரு ரேடியோ ரெக்கார்டிங் கேட்டிருக்கோம்மா எம்டிஆர் வி தியாகராஜன் அண்ட் பால்காடு குஞ்சுமணி இருப்பீங்க இங்கே சென்னை ஸ்ரீ வேணுகோபாலா ஐயோ ஃபஸ்ட்டு ரெண்டாம் வருஷம் புரியவே இல்லை மாமா கால பிரபாடம் அப்படி அப்படி இழுத்து பண்ணியிருக்கார் ஃபுல்லாக ஐயோ ரொம்ப இல்லை அதுதான் சொல்கிறேன் அதெல்லாம் நமக்கு எங்கே போவோம் இல்லட்டா புக்கில் போட்டு வச்சுருந்தாள்னா எப்படி நீ பாட முடியும்